பொதுக்காலம் 10ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 வசனங்கள் 7 தொடக்கம் 15 வரை. சகோதரர் சகோதரிகளே, இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும் போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம் தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 5 வசனங்கள் 27 முதல் 32 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வழக்கன் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எரியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வழக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்துக்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக்கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபடச் செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மனப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் புனித பவுல் மனித இயல்பை ஒரு அற்புதமான உவமையை கொண்டு விளக்குகின்றார். இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கின்றோம் என்கின்றார். செல்வம் மண்பாண்டம் இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் மானிட வாழ்வு. மண்பாண்டம் என்பது மானிட வலுவின்மைக்கும் பலவீனங்களுக்கும் குறைகளுக்கும் உடைந்து போகக்கூடிய தன்மைக்கும் பாவத்தை நோக்கி ஈர்க்கப்படக்கூடிய தன்மைக்கும் அடையாளமாக இருக்கிறது. செல்வம் என்பது நமக்குள்ளே நாம் தாங்கி இருக்கின்ற கடவுளின் வல்லமைக்கும் அவரது சாயலுக்கும் கடவுளின் தன்மைக்கும் அடையாளமாக இருக்கிறது.
எனவேதான் புனித பவுல் இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்கின்றார். இந்த இரண்டும் இணைந்ததுதான் மானிட வாழ்வு. இந்த இரண்டையும் ஒரு சேர இணைத்துச் செல்வதில்தான் மானிட வாழ்வின் சவாலும் சாமர்த்தியத்தனமும் அடங்கியிருக்கிறது. மேற்கண்ட இரண்டில் ஒரு மனிதர் தனது மண்பாண்ட தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் வாழலாம், அல்லது தனது அகத்தை இருக்கின்ற செல்வத்திற்கு அதாவது கடவுளின் வல்லமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் வாழலாம். மண்பாண்ட தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற மனிதர் பாவத்திற்கும் வீழ்ச்சிக்கும் அடிமையாக இருப்பதை தவிர்க்க முடியாது. இன்றைய நற்செய்தியில் இறைமகன் இயேசு இச்சையோடு ஒரு பெண்ணை நோக்குவதே பாவம் என்கின்றார். ஒரு நடுத்தர வயது மனிதர் கண் மருத்துவர் ஒருவரிடம் சென்று, டாக்டர், வர வர எனக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை, என் கண்களுக்கு பெண்கள் மட்டும்தான், அதுவும் வாலிப பெண்கள் மட்டும்தான் தெரிகிறார்கள், இது எதனால் என்று தெரியவில்லை, என்னிடம் இருப்பது எது, கிட்டப்பார்வை கோளாரா அல்லது எட்டப்பார்வை கோளாரா என்று கேட்டாராம். அதற்கு கண் மருத்துவர், உங்களிடம் இருப்பது கிட்டப்பார்வை கோளாறும் அல்ல எட்டப்பார்வை கோளாறும் அல்ல, இது கெட்ட பார்வை கோளாறு என்று சொன்னாராம். இதுபோன்று மனிதர்கள் தங்களது இச்சைகளுக்கும் உடலின் ஈர்ப்புகளுக்கும் பலவீனங்களுக்கும் அடிபணிந்து கிடப்பதற்கான அடிப்படை காரணம் தங்களின் மண்பாண்ட தன்மையிலேயே நிலைத்திருப்பதுதான். இப்படிப்பட்டவர்கள் தங்களின் அகச்செல்வத்தை இன்னும் உணரவில்லை என்று அர்த்தம். தங்களது அகச்செல்வத்தை உணராத மனிதர்கள் பாவத்தின் ஈர்ப்புகளுக்கு அடிமையாக கிடப்பதை தவிர்க்க இயலாது. அதே வேளையில் ஒரு மனிதர் அகத்தில் இருக்கின்ற செல்வத்தில் தனது கவனத்தை பதிய வைத்து அதை அதிகமாக உணர ஆரம்பித்தார் என்றால், எப்படிப்பட்ட வேதனை இருந்தாலும் அதற்கு மத்தியிலும் அவரது வாழ்வு நிறைவானதாக மகிழ்ச்சியானதாக ஏற்றமிக்கதாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதைத்தான் புனித பவுலடியாரின் வாழ்வில் நாம் பார்க்கின்றோம். நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை என்கின்றார். இது அவர் தனது அகத்தே இருந்த செல்வத்தோடு தொடர்பு கொண்டு வாழ்ந்ததை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, வாழ்வின் நிறைவும் குறைவும் நிம்மதியும் சோகமும் நாம் நமக்குள் இருக்கும் எந்த தன்மையை வெளிக்கொணர முயற்சிக்கின்றோம் என்பதை சார்ந்தது. ஜெபம். இறைவா, எங்கள் வாழ்வில் வலுவின்மையிலிருந்து வல்லமையை நோக்கியும் பலவீனத்திலிருந்து பலத்தை நோக்கியும் குறைவிலிருந்து நிறைவை நோக்கியும் பயணம் செய்ய எமக்கு வரம் தாரும். ஆமேன்.